ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். இன்று 7ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2015 வெள்ளிக்கிழமை. மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, இனவாதம் பரப்பும் மஹிந்த ராஜபக்ஷ தமிழரே அதிகார பகிர்வை தான் கோருகின்றனர் என்கிறது அரசாங்கம் என்ற செய்தி முதல் பக்கத்தில் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தரப்பும் புலம்பெயர் அமைப்புகளும் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு அதிகார பகிர்வை கோரியுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் நாடு பிரியும் ஆபத்து உள்ளதாக, பிரிவினை அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாகவும் இனவாதத்தை பரப்பி வருகின்றார் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு என்பதே எமது நிலைப்பாடாகும். அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறமாட்டோம். தற்போது ஒற்றையாட்சி என்பது ஒரு பிரச்சனை அல்ல, ஒற்றையாட்சிக்குள் அதிகாரத்தை பகிர முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, தாஜுதீனின் சடலம் 10 தோண்டி எடுக்கப்படும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் சடலம் தோன்றியை எடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த பீரிஸ் நேற்று குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அனுமதி வழங்கினார். அந்த வகையில் எதிர்வரும் 10ஆம் திகதி திங்களன்று காலை 7 மணிக்கு தெஹிவலை ஜும்ஹா பள்ளிவாசல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள குறித்த சடலத்தை தோண்டி எடுக்க நீதவான் நேற்று உத்தரவிட்டார். சடலமானது கல்கிசை நீதிமன்ற அதிகார பிரதேசத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதால் கல்கிசை நீதவான் முன்னிலையில் அதனை தோண்டி எடுக்குமாறு பள்ளிவாசல் மையவாடிக்கு பொறுப்பானவர்கள் கிராம சேவகர் மற்றும் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி அஜித் தென்னகோன் ஆகியோர் அந்த நடவடிக்கைக்கு உதவ வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, ஐநா விசாரணை அறிக்கை தொடர்பில் கசிந்துள்ள ஆவணம் புனையப்பட்டது, சர்வதேச விசாரணையே தேவை என்கிறது கூட்டமைப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா விசாரணை அறிக்கை விவகாரத்தில் கசிந்துள்ளதாக கூறப்படும் ஆவணம் புனையப்பட்டதொன்றாகும். ஐநா விசாரணை அறிக்கை தொடர்பில் எந்த ஐயப்பாடும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று தமிழரசு கட்சியின் வெளி விவகாரங்களுக்கான சேனல் 4 ஊடகவியலாளரான கெலும் மெக்ரே ஐநாவின் கசிந்த விசாரணை அறிக்கை தொடர்பாக முன்வைத்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் நாம் கூடிய கவனத்தை செலுத்தியிருந்தோம். அந்த அறிக்கை உண்மையில் கசிந்ததா என்றொரு சந்தேகம் இருந்தது. உண்மையிலேயே அந்த ஆவணம் ஐநாவின் விசாரணை தொடர்பில் கசிந்த ஆவணம் அல்ல, அது முழுமையாக புனையப்பட்ட ஆவணமும் அல்ல. அந்த ஆவணத்தை பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஜெனீவாவில் நடத்தப்பட்ட விசாரணையுடன் தொடர்புடைய ஆவணம் அல்ல. அதாவது நியூயோர்க்கில் அமைந்துள்ள ஐநாவின் வேறொரு அங்கம் இலங்கையில் சமாதானத்தை கட்டியெழுப்புவது தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஆராயப்பட்ட விடயங்களை உள்ளடக்கிய ஆவணமே அதுவாகும் என அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, யாரிடம்தான் வேறுபாடுகள் இல்லை, எனக்கும் எனது சகோதரர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபாய ராஜபக்சவுக்கும் இடையில் முரண்பாடுகள் நிலவுவதாகவும் அதனால் ஏற்பட்ட விரக்தியில் நான் ஒதுங்கி இருப்பதாகவும் கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் பெஷில் ராஜபக்ஷ தெரிவித்தார். பெஷில் ராஜபக்ஷவுக்கும் அவரது சகோதரர் கோத்தாபாய ராஜபக்ஷவுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறித்து விபரிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, புலிகள் மீதும் தலை தூக்க இடமளிக்க மாட்டோம், அமைச்சர் சம்பிக்க தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் விடுதலை புலிகளும் பிரிவினைவாதமும் தலை தூக்க இடமளிக்க மாட்டோம், அதேவேளை வெளிநாடுகளுக்கு அடிப்பணியவும் மாட்டோம் என்று அமைச்சரும் ஐக்கிய தேசிய முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொலைகாரர்கள் திருடர்கள் மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு இடமளிக்க வேண்டாம், தேர்தலில் அவர்களை நிராகரியுங்கள் என்று அமைச்சர் கோரிக்கை விடுத்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, போருடன் சம்பந்தப்பட்ட விசாரணை பொறிமுறையில் வடமாகாணத்தை உள்ளடக்குவது அவசியம் மீண்டும் வலியுறுத்துகிறது ஐநா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்துடன் தொடர்புபட்ட சம்பவங்களை விசாரணை செய்வதற்கான பொறிமுறையை ஏற்படுத்துவதற்கான பேச்சுக்களில் வடமாகாணத்தையும்
சம்பந்தப்படுத்துவது அவசியம் என ஐநா அழுத்தி உரைத்துள்ளது. பதிலளிக்கும் கட்டுப்பாட்டின் நடவடிக்கைகளில் வடமாகாண சபையும் உள்ளிருத்துக் கொள்வது அவசியம் என ஐநா விடுத்துள்ள அறிக்கையை முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கேள்விக்குட்படுத்தியிருந்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, எனது பயணத்தை பலப்படுத்தும் அரசு இரு வாரங்களில் அமையும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 8ஆம் திகதி என் மீது நம்பிக்கை வைத்த மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய எனது பயணத்தை பலப்படுத்தக்கூடிய பொருத்தமான அரசு எதிர்வரும் இரு வாரங்களில் அமைய உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக, தாஜுதீனின் உடலை 10ஆம் திகதி தோண்டி எடுக்க நீதிமன்ற அனுமதி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பிரபல ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் சடலத்தை எதிர்வரும் 10ஆம் திகதி தோண்டி எடுக்க கொழும்பு மேலதிக நீதவான் நேற்று வியாழக்கிழமை அனுமதி வழங்கியுள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை நாம் வீரகேசரி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக, மஹிந்த கூறுவதற்கு இனவாதத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு தற்போது கூறுவதற்கு ஒன்றுமில்லை. இனவாதத்தையும் அரசாங்கம் தொடர்பான பொய்யான தகவல்களையும் பரப்பி வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, 2ஆம் மாடியிலிருந்து தபால் மூல வாக்களிப்பு, 3ஆம் மாடியில் தேர்தல் பிரச்சாரம், திருமலை நகரசபை வளாகத்தில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நகரசபையில் 2ஆவது மாடியில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற்ற வேளை சரத் பொன்சேகாவின் தேர்தல் பிரச்சாரம் 3ஆம் மாடியில் நடைபெற்ற சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தபால் மூல வாக்களிப்பு நேற்று வியாழக்கிழமை திருமலை நகரசபையில் 2ஆவது மாடியில் நடைபெற்றிருந்தது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, யுத்த உயிரிழப்புகள் போர்க்குற்றமல்ல, யுத்தத்தின் போது இடம்பெற்ற உயிர் சேதங்களை போர்க்குற்றமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசாங்கம் நேற்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. எனினும் யுத்தத்தின் போர்வையிலான ஏனைய படுகொலைகள் போன்ற வேறு குற்றங்கள் இழைக்கப்பட்டிருப்பின் அவ்வாறான விடயங்களுக்காக பரிந்து பேசப் போவதில்லை என்று அரசாங்கம் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பொறுப்பு கூறும் பொறிமுறைக்குள் வடக்கு மாகாண சபை அவசியம் மீண்டும் வலியுறுத்துகிறது ஐநா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறுவது தொடர்பான பொறிமுறையை உருவாக்கும் கலந்துரையாடல்களில் வடக்கு மாகாண சபையும் உள்ளடக்கப்படுவது கட்டாயம் என்று ஐநா பொதுச் செயலாளரின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, பொறுப்பு கூறலூடாக இலங்கையில் ஐக்கியத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன், புதிய அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான அமெரிக்க தூதுவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அப்துல் கோப் நியமிக்கப்பட்டுள்ளார். ரிச்சர்ட் ராகுல் வர்மாவுக்கு பின்னர் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் தூதுவராக நியமிக்கப்பட்ட 2ஆவது இந்திய வம்சாவளியாக அவர் பதிவாகியுள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, மீண்டும் நடுக்கடலில் மூழ்கிய அகதிகள் படகு. லிபியாவுக்கு அருகே கடலில் மூழ்கிய 600 பேரை ஏற்றிய அகதிகள் படகில் உயிர் பிழைத்தவர்களை மீட்பதற்கான நம்பிக்கை தேய்ந்து வருவதாக மீட்பு பணியாளர்கள் கூறியுள்ளனர். அந்த படகிலிருந்து 360 பேர் மீட்கப்பட்டனர் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பாரத லட்சுமண் கொலை வழக்கு தொடர்பான செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. பாரத லட்சுமண் கொலை தொடர்பான பிரதிவாதி நீதிமன்றத்தில் வைத்து கடத்தப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பாரத லட்சுமண் கொலை வழக்கு தொடர்பான செய்தியே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாரத லட்சுமண் கொலை தொடர்பான வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி திங்கட்கிழமை தொடக்கம் புதன்கிழமை வரை விசேட விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களியுங்கள் மன்னார் ஆயர் கோரிக்கை என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய நலன்களை முன்னிறுத்தக்கூடிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதன் மூலம் இலங்கை அரசியலில் நாம் தீர்மானிக்கும் சக்தியாக விளங்க முடியும் என்று மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, அதிகார பரவலாக்கலையே கூட்டமைப்பு கோருகிறது.
ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனிநாடு கோரிக்கையை முன்வைக்கவில்லை, அவர்கள் அதிகார பரவலாக்கலையே கோருகின்றனர் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.